So we came for the second question of today's session. Come on guys, read along with me. As usual, எப்பயும் போல பாஸ் பண்ணிட்டு ட்ரை யோர் செல்ஸ் விச் இஸ் வெரி ஈஸி க்வெஷ்சன். ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நோட் டவுன் கைஸ், ஆல் ஆர் வெரி க்ரூஷியல். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் அவே ஐ வில் சால்வ் திஸ் க்வெஷ்சன் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஐ வில் ரீட் த க்வெஷ்சன். டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஈக்குவல் சார்ஜஸ், ஓகே, டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஈக்குவல் சார்ஜஸ் ஆஃப்டர் பீயிங் அக்சலரேட்டட் த்ரூ த சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஈக்குவல் சார்ஜஸ் ஆஃப்டர் பீயிங் அக்சலரேட்டட் த்ரூ த சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தே என்டர் இன் எ யூனிஃபார்ம் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டிஸ்கிரைப் சர்க்குலர் பார்ட்ஸ் ஆஃப் ரேடியை ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ. ஓகே, தென் த ரேஷியோ ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் மாசஸ் எம் ஒன் பை எம் டூ எஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்வே வெரி ஈஸி க்வெஷ்சன், சீக்கிரமாக சொல்லிடுறேன். டூ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பின்னு, ரெண்டுக்குமே சார்ஜ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப கியூ ஒன் இஸ் ஈக்குவல் டு கியூ டூ, விச் இஸ் காமன்லி ரிட்டன் அஸ் கியூ. நம்ம எழுதிக்கலாமா? பிகாஸ் ரெண்டுக்கும் சார்ஜ் இருக்குது, ஈக்குவலாக இருக்கனால வி ஹவ் காமன்லி டேக்கிங் த சார்ஜஸ் ஆஃப் போத் த பார்ட்டிகல்ஸ் அஸ் கியூ, ஸ்மால் கியூ எடுத்துக்கிறோம். அண்ட் தென் வாட் தேவ் கிவன் ஆஃப்டர் பீங் ஆக்சலரேட்டட் த்ரூ த சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்களாங்க. அப்படின்னா போத் ஆர் ஹேவிங் சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், போத் ஆர் ஆக்சலரேட்டட் த்ரூ சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிறப்ப வி ஒன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ. ஸோ வி ஹவ் காமன்லி டேக்கிங் அகெயின் நம்ம சார்ஜ் எப்படி பண்ணமோ, கியூ ஒன் ஈக்குவல் டு கியூ டூ இஸ் ஈக்குவல் டு காமனாக கியூ வச்சோமோ, அதே மாதிரியே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு வி டூ இஸ் ஈக்குவல் டு காமனாக வி. ஓகே, ஸோ நவ் யூஆர் ஹேவிங் கியூ ஆஸ் காமன் பிட்வீன் டூ அண்ட் தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ காமன். ஓகே, தென் வாட் தேர் ஹேவிங் இஸ் போத் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் என்டர் இன் டு எ transverse magnetic field. Okay, so in formula revision I have clearly explained what is perpendicular magnetic field. So உங்களுக்கு அந்த பாகுபலி வச்சு சொல்லியிருந்தேன் வாட் இஸ் பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் எது, டாட் எது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸ்னா கோயிங் இன் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் டாட்னா கம்மிங் அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த பேப்பர்னு சொல்லிட்டு அந்த ஆரோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த ஃபார்முலாஸில் தேர்ட் வீடியோ போய் பாருங்கள். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப வென் தீஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் என்டர் த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் they described a circular paths. Okay, இது பார்ட்டிக்கல் ஒன் வந்து சர்க்குலர் பாத் பண்ணுது, பார்ட்டிக்கல் டூவும் வந்து சர்க்குலர் பாத்துக்குள்ளே போகுது. ஓகே, பட் போத் ஆஃப் தேம் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ரேடியை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ரேடியஸ் இருக்காமா, அதோட சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து ஆர் ஒன். செகண்டுக்கு வந்து அதோட சர்க்குலர் பாத்துக்கான ரேடியஸ் வந்து ஆர் டூ. தே ஆர் கிளியர்லி மென்ஷன். ஓகே, இது ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்குமே சார்ஜ் ஒன்று தான், பொட்டன்ஷியல் ஒன்று தான், பட் தே ஆர் டிஃபரிங் இன் தேர் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் இஸ் தேர் ரேடியஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரைபிங் ரேடியஸ் ஒன் ஆர் ஒன்ங்கிற சர்க்குலர் பார், அண்ட் செகண்ட் வந்து ஆர் டூங்கிற சர்க்குலர் பார். தென் வி ஹாவ் டு ஃபைண்ட், அவர் ஜாப் இஸ் டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் மாசஸ் எம் ஒன் பை எம் டூ கைஸ். ஓகே, தெளிவாக உங்களுக்கு க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஹவ் வில் யூ கேல்குலேட் திஸ்? ஓகே, கோ அண்ட் திங்க் இன் யுவர் மைண்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூ இன்டு வி, கியூங்கிறதும் காமன், பொட்டன்ஷியலும் காமன்னா, ஸோ வாட் இஸ் த காமன் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் சார்ஜ் அண்ட் த பொட்டன்ஷியல்? ஸோ வென் யூ ப்ராடக்ட் தீஸ் டூ வாட் வில் யூ கெட்? ஓகே, ரீகால் 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 நம்ம ஃபார்முலாஸில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, வாட் இஸ் திஸ் கைஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஃபார்முலா லிஸ்ட்டில்? Yes guys, you are correct. When you multiply charge with the potential difference, that is equal to the work done. You are absolutely correct. So it is equal to the work done. So work done ங்கிறது இது மூவிங் பார்ட்டிகுலா இல்லை ஸ்டாட்டிக் பார்ட்டிகுலா? நமக்கு இந்த பார்ட்டிகல் என்ன ஆகுது, மூவ் ஆகிட்டே இருக்குது, சர்க்குலர் பாத்தில் போகுது. அப்படிங்கிறப்ப திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஓகே, கரெக்டாக? ஸோ அப்படிங்கிறப்ப QV is equal to kinetic energy of that particle. So what is the kinetic energy of a particle? Okay, what is the formula guys? Dead basics, it's not a rocket science. Kinetic energy is equal to half mv square. Okay, half mv square, absolutely correct. Okay, so இது ரெண்டுக்குமே வந்து kinetic energy equal இருக்கு. Part 1, பார்ட்டிக்கல் ஒன்க்காகட்டும் பார்ட்டிக்கல் டூ ஆகட்டும் ரெண்டுக்குமே வந்து கைனட்டிக் எனர்ஜி சேமாக இருக்குங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப போத் ஆஃப் தம் ஆர் ஹேவிங் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஈக்குவல். ஓகே, ரெண்டுக்கும் ஈக்குவல்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எம் ஒன் வேறு இருக்கும், வி ஒன் வேறு இருக்கும், செகண்ட் ஒனுக்கு எம் டூ இருக்கும், வி டூ இருக்கும், கரெக்டாக? ஸோ வாட் இஸ் அவர் ஜாப்? ஓகே, வாட் இஸ் அவர் ஜாப் கைஸ் டெல்மி, வாட் இஸ் அவர் ஜாப்? எஸ், ஸோ அவர் ஜாப் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறேன், கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஒன்னும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் டூவும் ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மேலே இருக்க ஒரு ஈக்குவேஷன் வச்சு. ஸோ அவர் ஜாப் இஸ் டு சிம்பிளிஃபை திஸ் கான்செப்ட். ஓகே, அப்படின்னா ஹாஃப் ஆஃப் நான் ரேஷியோ கேன்சல் பண்ணிடுறேன், சின்ஸ்
both the kinetic energy particles are equal ngrappa id rendu equation equate pandrappa half of cancel aidudhu we are stood up with m1 v1 square divided by m2 v2 square is equal to ngrada namakku nik equal to 1 namakku irukum appa ipo nam enna pannalam m1 by m2 da nam kandupidikkanum we need to calculate actually m1 by m2 abingrappa you keep m1 by m2 in the same position பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து அந்த பக்கம் எடுத்து போயிருங்க மிச்சர் கடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எம் ஒன் பை எம் டூ இஸ் ஈக்குவல் டு ஐ வில் டேக் எ செப்பரேட் ஸ்லைட் நவ் ஓகே இப்போ செப்பரேட் ஸ்லைட் எடுத்தேன்னா ஐ எம் ஹேவிங் எம் ஒன் டிவைட் பை எம் டூ ஓகே எம் ஒன் டிவைட் பை எம் டூ இஸ் ஈக்குவல் டு என்னன்றது கீழே எம் டூட என்னன்றது வி டூ ஸ்கொயர் அப்போ வி டூ டிவைட் பை வி ஒன் த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் பிகாஸ் ரெண்டுக்குமே ஸ்கொயர் காமனுங்கிறப்ப வி டூ பை வி ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா விக் வில் ஸ்ட்ரெயிட் அவே கம்ப்ளீட் த சொல்யூஷன் ஃபார் திஸ் கொஷின் நவ் ஐ வில் கோ அண்ட் செக் ஓகே வி டூ பை வி ஒன் ஹோல் ஸ்கொயர் ஏதாவது ஃபார்முலாவில் இருக்கான்னு பார்க்குறேன் நாலு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தா எனக்கு விங்கிற ஆப்ஷனே கொடுக்கல தே ஹவ் கிளியர்லி மென்ஷன் நாலுமே ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் இருக்குது ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ஆன்சர் இன் சச் அ வே மை ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு ரேடியஸில் வரணும் ஓகே வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் நான் இப்போ யோசிக்கணும் வாட் இஸ் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஓகே திங்க் ஓகே ஐ காட் ஒன் ஐடியாண்ணா ஓகே என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு க்ளூவை மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ தான் இறங்குது சர்க்குலர் பாத்துன்னு கொடுத்துருக்காங்களா வாட் ஃபார் எ பார்ட்டிக்கல் டு டிஸ்கிரைப் எ சர்க்குலர் பாத் வாட் இஸ் த ரூல் கைஸ் வாட் இஸ் த ஃபார்முலா எஸ் ஆர் ஆல் கரெக்ட் சைக்ளோட்டரனோட பிரின்சிபல் எஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூன்னு கேல்குலேட் பண்ணோமா ஆர் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எஸ் 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 யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு MV by BQ, okay? கரெக்டா ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் டவுன் நோட் டவுன் கைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா கொண்டு வந்தோம் ஸோ சைன் தீட்டா வந்து 90 டிகிரி இதாகிடும் ஸோ எம்வி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ அப்படிங்கிறத கோரிலேட் பண்ணி தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ ஐ திங்க் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேட் பண்ணணும் நம்ம பி இன்ட்டு Q, okay, Q into V, இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணி வியும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணோம் ஸோ ஆர் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு பிக்யூவாக டினாமினேட்டர் கொண்டு வந்தால் வி காட் த ஃபார்முலா ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ கிளியர் கிளியர் வெரி வெரி ஈஸி பிசி ஓகே சிம்பிள் கைஸ் ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறு வி ஓகே நமக்கு வி இருக்குது நமக்கு ஆர் தான் தேவை இஃப் ஐ அனலைஸ் இட் ஓகே நான் அனலைஸ் எடுத்து பார்க்குறப்ப மற்ற மூணு கான்ஸ்டன்ட்ஸ் எனக்கு தேவையில்லாமல் இருக்குது எம் இருக்குது பி இருக்குது கியூ இருக்குது இந்த மூணு வேரியபிளையும் நான் காமனாக இருக்குது இந்த பார்ட்டிக்கல் ஒன்னுக்கும் பார்ட்டிக்கல் டூக்கும் இது காமனாக இருக்குதுன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டவே ஐ வில் டிஸ்கிரைப் அஸ் வி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போஷனல் டு ஆர் நான் சொல்லிடலாம் பட் இஃப் ஐ திங்க் பிங்கிறது ரெண்டுக்கு காமனாக இருக்கா இல்லையா பார்ட்டிக்கல் ஒன்னுக்கும் பார்ட்டிக்கல் டூக்கும் ஸோ கேன்சல் பண்ணிடலாம் கியூங்கிறது ரெண்டுக்கும் காமனாக இருக்கா இல்லையா ஆமாம் ரெண்டுக்குமே காமன் தான் கேன்சல் பண்ணிடலாம் பட் த மாஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே மாஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் பார்ட்டிக்கல் ஒன் அண்ட் பார்ட்டிக்கல் டூ இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கைனடிக் எனர்ஜி சேம் பட் மாஸ் கேன் மீ டிஃப்ரெண்ட் ஸோ அப்படிங்கிறப்ப ஐ காண்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா பிகாஸ் இன் ஒன் ஆஃப் த செஷன்ஸ் ஒன் பாய் ஆஸ்க்டு மீ நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வின் சொல்லிடலாமேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் பா வென் எம் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் போத் த பார்ட்டிகல்ஸ்னா ஸ்ட்ரெயிட்டேவே நான் வந்து ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வின் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பட் நமக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல மாஸ் இஸ் நாட் காமன் தேர் ஹேவிங் தே ஆர் ஒன்லி ஹேவிங் கைனடிக் எனர்ஜிஸ் ஆஃப் போத் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் நாட் த இண்டிவிஜுவல் மாசஸ் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா யூ ஷுட் நாட் ப்ரொசீட் இன் திஸ் ஃபார்முலா நோட் டவுன் நான் இதுக்காக தான் இந்த பாத்வேல வந்து உங்ககிட்ட சொன்னேன் நல்லா ஆணி அடிச்சவா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ நம்ம எந்த பாத்வேல போகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா நவ் ஐ வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் ஓகே ஸோ த திங் இஸ் தட் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே தெளிவாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் திஸ் ப்ராசஸ் வி ஹவ் ஈக்குவேட்டட் கியூ இன்டு வி பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர்னு ஈக்குவேட் பண்ணோமா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் தேர் டூயிங் இஸ் வெலாசிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறாங்க வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ரூட் அண்டர் டூ கியூ பொட்டன்ஷியல் டிவைட் பை எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறாங்க இந்த ஈக்குவேஷனை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா நோட் டவுன் கீப் திஸ் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே ஆன் த அதர் ஹேண்ட் வி ஆர் கோயிங் அஹெட் ஃபார் த இந்த ஃபார்ம்லா நம்ம வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணி ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ இல்லை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு எம்வி பை ஆர்னு இந்த ஃபார்ம்லா டிரைவ் பண்ணுறாங்க இந்த ஃபார்முலாவில் இந்த வெலாசிட்டி வீக்கு பதிலாக தே ஆர் சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஓகே இஃப் தே சப்ஸ்டியூட் த ஃபார்முலா ஃபார் த வெலாசிட்டி இன் திஸ் ஓகே இன் திஸ் ஈக்குவேஷன் வி வில் கெட் த ஃபைனல் ஆன்சர் அஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு
m by r into root under 2q capital V divided by m. அப்படினா இந்த m انا உள்ள கொண்டு போறோம். ஓகே இந்த m انا உள்ள கொண்டு போனா my m will become root குள்ள போச்சுனா m square ஆயிடும். அப்ப m square ஆச்சுனா denominator ஒரு m இருக்கு, numerator ஒரு m square இருக்கு. அப்ப square உம் m உம் cancel ஆயிடும். My formula will become okay root under 2qvm divided by r. So my formula will become like this. Okay, in the situation நீங்க பாருங்க, come on tell me. So in the situation ல I am rearranging every formulas into mass மட்டும் நான் ஒட்டுக்க வச்சுக்கிறேன், because எனக்கு mass தான் தேவைங்கிறப்ப mass மட்டும் ஒட்டுக்க வச்சுக்கிறேன். மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா நான் செக்கிங். இப்போ நமக்கு என்ன தேவை, ரேடியஸ் தான் தேவை. மற்ற எல்லா ஃபார்மேட்டும் மற்ற எல்லா வேரியபிள்ஸும் ரெண்டு பார்ட்டிகளுக்கும் காமனாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணுறேன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் இஸ் போத் காமன் டு த போத் பார்ட்டிகல்ஸ் அண்ட் சார்ஜ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் ஃபார் போத் பார்ட்டிகல்ஸ். நான் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இங்கே சார்ஜ் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணுறேன். டூ இஸ் அ கான்ஸ்டன்ட், பிரச்சனை இல்லை. அண்ட் வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இதுவும் ரெண்டுக்கும் காமனுங்கிறப்ப கேன்சல் பண்ணிடலாம். ஃப்ரம் திஸ் வி ஆர் ஹேவிங் கான்ஸ்டன்ட்ஸ் ஹியர் ஃபார் போத் த பார்ட்டிகல்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே மேக்னெட்டிக் மாஸையும் அதுக்கப்புறம் ரேடியஸையும் நான் ஈக்குவேட் பண்ணனா m is directly proportional to r square. So m1 by m2 is equal to r1 by r2 the whole square. Na mudichirren guys. So this is how you have to calculate this question, which is very very beautiful. Na edhuk inda pathway kondu pona na nariya per mistake pandrenga theriyuma, straight away inda v2 by v1 inga paathutu r is equal to mv by bq thana. So appo vandha na m r in correlate panna m1 by m2 is equal to r1 by r2 da varudhen solranga. But they are நாட் ஃபர்கெட்டிங், நம்ம எப்போ இதை கோரிலேட் பண்ணால் வென் ஆல் அதர் பேராமீட்டர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், அப்போ மட்டும் தான் நான் ப்ரொபோஷனாலிட்டிக்கே போகணும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப நமக்கு வெலாசிட்டி காமனாக இல்லை, ஒன்று மாஸ் காமனாக இல்லை, அப்படிங்கிறப்ப நம்ம டைரெக்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் கோ இன் சச் அ பாத்வே, மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கமிட் மிஸ்டேக் அண்ட் யூஸ் டு செலக்ட் ஆப்ஷன் நம்பர் Yes guys, they used to select option number A, but which is actually incorrect. You should select option number B, which is the correct option for this question, R1 by R2 the whole square guys. Okay, so I hope you have enjoyed this question. Okay, try to learn every concepts of physics by this understanding or ultimate motivation on inga padinga, which will help you to learn everything. Okay, so guys, with this we move on for the most beautiful question of this session guys. Okay, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா சண்டேஸ், ஓகே எல்லா சண்டேஸ்லேயும் அன் அகாடமி சைட்லேருந்து அன் அகாடமி காம்பேட் அப்படின்னு ஒரு வீக்லி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ கைஸ், நோட் டவுன், இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். இதில் டாப்பில் வர டாப் வின்னர்ஸ்க்கு வந்து தே வில் கிவ் அன் அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 100% ஃப்ரீ. ஓகே அவங்களுக்கு ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் இட் ஃபார் ஃப்ரீ, இந்த எக்ஸாம் நீங்கள் என்ரோல் பண்ண நினச்சிங்க, ஃப்ரீயாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை டு யூஸ் அவர் கோடு SUDHAR21 SUDHAR21 அப்படிங்கிற அந்த கோட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட் திஸ் எக்ஸாம் ஃபார் ஃப்ரீ. ஓகே என்ரோல்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அன் அகாடமி ஆப்பில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனில் அன் அகாடமி காம்பேட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி என்ரோல் இன் டு த அன் அகாடமி காம்பேட் டெஸ்ட் கைஸ். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பம்பர் ஆஃபர் இஸ் கோயிங் இன் அன் அகாடமி, ஸோ ஃபார் 12 மந்த்ஸ் வாங்கினா 2+1 மந்த்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 3 மந்த்ஸ் உங்களுக்கு தருவாங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நீட் 2022 aspirants. And 24 months vaangna 3+1 months ungal kadaikum. And then an academy started to give the branded notes, their notes ipa kuduk aarambichirukanga. So idu yaarukna free kedaiyadhu, it is only for plus or iconic subscribers ku mattum dhaan, kaasu kuduthu course subscribe pandravangalukku mattum dhaan. And then idu eppadi step by step notes vaangradhuna, they are starting with ungalku indha app la vandu syllabus appdinu indha column irukum, andha syllabus ku la poninga unga subject select pannum. Indha subject select panadhuk apparama andha chapter particular chapter select பண்ண உடனே நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வரும். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வியூ நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சாப்டருக்கான நோட்ஸ் உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகும் ஆஸ் அ PDF. ஓகே கைஸ்.